श्री ब्रह्म संहिता ईश्वर परमा कृष्ण सच्चिदानंद विग्रह अनादिरादिर गोविंद सर्व कारण कारणम கோவிந்தன் எனப்படும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவரது சரீரம் நித்திய ஆனந்தமயமானது. அவர் சகலத்தின் தோற்றுவாய். அவர் ஆதியற்றவர். பல காரணங்களுக்கும் அவரே காரணமாவார். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷா लेक्षावृतेषु सुरभिरभिपालयन्दम् लक्ष्मीसहस्रशतसम्भ्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषम् तमहं भजामि नान् गोविन्दनै वळिपडुगिरेन् अवर् आदिपुरुषन् मुदल् पुरुषनान अवर् पशुक्कलै मेय्पवर् இந்த இடம் ஆன்மீக விலை உயர்ந்த தெய்வீக கற்களால் ஆன சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டதாகும். சுற்றிலும் லட்சக்கணக்கான கேட்ட வரம் அளிக்கும் கல்பத்தருக்கள் கற்பக விருட்சங்கள் உள்ளன. இந்த ஆதி புருஷனுக்கு ஆயிரம் ஆயிரம் லக்ஷ்மிகள் அல்லது கோபியர்கள் எப்பொழுதும் சேவை புரிகின்றனர். வேணும் கணந்த மரவிந்ததலாய தாக்ஷம் வர்ஹாவதாம் சமசிதாம் புத சுந்தராங்கம் கந்தழ்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். புல்லாங்குழல் இசைப்பதில் அவர் தன்னிகரற்றவர். அவரது கண்கள் மொட்டு விரிந்தது போன்ற தாமரை மலரை ஒத்தவை. அவரது சிரத்தில் மயில் பீலி அழகுக்கு அழகு சேர்ப்பதாகும். அவரது கொள்ளை கொள்ளும் அழகு நீல மேகங்கள் போன்றது. அவரது ஒப்பற்ற எழில் உருவம் லட்சக்கணக்கான கோபியரை வசீகரிக்கக்கூடியது. தாமரை மலர் போன்றது அவரது கமல நயனங்கள். ஆலோல சந்திர கலசத்வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேளி கலாவிலாசம் சியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவரது கழுத்தில் சந்திர உருவம் பதித்த மாலையும் காதுகளில் தொங்கட்டானும் கழுத்தில் பூமாலையும் அட்டிகையும் அணிந்துள்ளார். அவரது இரு கரங்களில் புல்லாங்குழலை ஏந்தியுள்ளார். அவர் எப்போதும் இன்ப லீலைகளில் ஆழ்ந்திருப்பவர். அவரது ஷியாமசுந்தர மூன்று வளையும் தோற்றம் எப்போதும் வெளியில் தெரிகிறது. அங்கானி யஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. யாருடைய உருவம் ஆனந்தம் உண்மை முழுமை நிரம்பியதோ அத்தகைய முழுமுதற் கடவுளான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அந்த ஆன்மீக உருவத்தின் ஒவ்வொரு அவயமும் எல்லா அவயவங்களின் வேலைத்திறனையும் கொண்டது. அத்தகைய முழுமுதற் கடவுள் என்றென்றும் பார்த்து பரிபாலித்து ஆன்மீக மற்றும் ஜடபுவனங்களை இயக்கி வருகிறார். அத்வைதமச்சுதமனாதிமனந்தரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. வேதங்களாலும் அடைய முடியாத
ஆனால் ஆத்மார்த்த பக்தியினால் மட்டுமே அடையக்கூடிய அந்த உன்னத புருஷனை, புருஷோத்தமனை நான் வணங்குகிறேன். அவர் ஈடு இணையற்றவர், அழிவற்றவர், ஆதி இல்லாதவர், முடிவற்ற வடிவம் கொண்டவர். அவரே முதலும் நிரந்தரமுமான புருஷன். அப்படி அன்றும் இன்றும் என்றென்றும் இருப்பவர். இளமை ததும்பும் வாலிபர். பந்தஸ்து கோடி சதவத்சர சம்ப்ரகம்யோ வாயோரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோப்யஸ்தி யத் பிரபத சிம்ன விசிந்த தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எண்ணற்ற யோகிகள் அவரது தாமரை திருவடியின் ஒரு விளிம்பையே காண்கின்றனர். இவர்கள் ஆன்மீக விருப்பத்தினால் உந்தப்பட்டு மூச்சு பயிற்சியான பிராணாயாமத்தை மேற்கொள்கின்றனர். இதே பொற்பாத விளிம்பை கண்ணோக்கும் ஞானிகள் கூட உருவமற்ற பிரம்மத்தை ஆண்டாண்டு காலமாக தேடிக்கொண்டே இருப்பவர்கள். பலவற்றை தவிர்த்த பிறகே பரமனை காண முடியும். ஏகோபியசௌரஜயிதும் ஜெகதண்ட கோட்டீம் யக்சக்ஷிரஸ்தி ஜெகதண்ட ஜயாய தந்தா அண்டாந்தரஸ்த பரமாணு ஜயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவான் கிருஷ்ணர் பாகுபாடு அற்றவர். ஏனென்றால் சக்திக்கும் அதனை உடையவர்க்கும் இடையில் பாகுபாடில்லை. கோடானு கோடி உலகங்களை படைக்கும் அவர் தொழிலில் அவரது சக்தி அவரிடமிருந்து பிரிவதில்லை. எல்லா பிரபஞ்சங்களும் அவரிடத்தில் இருந்து உருவாகிறது. அவர் ஒவ்வொரு அணுவிலும் முழுமையாக உள்ளார். இந்த அணுக்கள் ஒரே சமயத்தில் பிரபஞ்சம் முழுவதிலும் சிதறிக் கிடக்கின்றன. இத்தகைய ஆதி கோவிந்தனை நான் வணங்குகிறேன். யத் பாவ பாவித தியோ மனுஜஸ்த தெய்வா சம்ப்ராப்ய ரூப மகிமாசனயான பூஷா சூக்தையமேவ நிகம பிரதிதைஸ்து வந்தி கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தியுள்ள மாந்தர்கள் இந்த ஆதி புருஷனை துதிப்பாடுகின்றனர். வேதங்கள் வழங்கும் மந்திர சூக்தத்தை ஓதுகின்றனர். இப்படியாக அவர்கள் தகுந்த அழகு, பெருமை, சிங்காதனங்கள், ஊர்திகள், அணிகலன்கள் முதலானவற்றை பெறுகின்றனர். சாந்தரச பக்தர்கள் பிரம்ம பரமாத்மாவிடம் செல்கின்றனர். தாஷ்யரச பக்தர்கள் வைகுந்தம் செல்கின்றனர். சக்ய வாத்சல்ய மாதுரிய ரச பக்தர்கள் வைகுந்தத்திற்கு மேலான கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் கண்ணனின் இருப்பிடத்தை அடைகின்றனர். ஆனந்த சின்மய ரசா பிரதிபாவிதாபீஸ் தாபீரிய ஏவ நிஜ ரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசாத்யகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோலோகத்தில் ராதையுடன் வசிக்கும் ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ராதை அவரது சொந்த ஆன்மீக சாயல் கொண்டவள். பரமபுருஷன் ஆயக்கலைகள் 64 நேயக்கற்றவர். ராதையின் தோழிகளுடன் கூடிய கூட்டத்தில் கோவிந்தன் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருப்பவர். ராதையின் சகிகள் அவளது விரிவுகள். ஒவ்வொரு கோபியிடமும் ராதையின் நிரந்தர ஆனந்த ஆன்மீக ரசம் பட்டு பரவியிருக்கிறது. பிரேமாஞ்சனச்சுரித பக்தி விலோசனேனா சந்தாசதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாம சுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கண்ணனேயான ஷியாமசுந்தரனை, கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அவர் எண்ண முடியாத குணாதிசயங்கள் கொண்டவர். அவரை தூய பக்தர்கள் தங்கள் இதயத்தின் இதயத்தில் வைத்து
அஞ்சனம் தீட்டியது போல் பக்தி எனும் அன்பு தீட்டிய விழிகளால் காண்கின்றனர். ராமாதிமூர்த்தி சுகலா நியமேன திஷ்டான் நானாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரம புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. எந்த ஆதி புருஷன் கோவிந்தன், கண்ணன், ராமன், நரசிம்மன், வாமனன் போன்ற அவதாரங்களை எடுத்தவனோ அவரையே நான் வணங்குகிறேன். ராமர் மற்றும் இதர அவதாரங்கள் வைகுந்தத்தில் இருந்து இறங்கி வருகின்றனர். ஆனால் பகவான் கண்ணனாக கிருஷ்ணர் தாமே கோலோக விருந்தாவனத்தில் இருந்து இறங்கி வருகிறார். அவரை நான் வணங்குகிறேன். பின்னம் தத்ப்ரஹ்ம நிஷ்கலமனந்தமசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. உபனிஷதங்கள் எதை பிரம்மம் என்று வர்ணிக்கின்றதோ அதன் தோற்றுவாய் சுயம் பிரகாசமான ஆதிபுருஷன் கோவிந்தன். இந்த கோவிந்தன் வகுபடாத வரம்பற்ற எல்லையற்ற சத்யன். இவரை நான் வணங்குகிறேன். மாயாஹியஸ்ய ஜகதண்ட சதானி சூதே த்ரைகுண்ய தத்விஷய வேத விதாயமான சத்வாவலம்பி பரசத்வம் விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அனைத்து இருப்பிற்கும் ஆதாரமான இறுதி உண்மையான மெய்ப்பொருளான ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவரது புறசக்தி சத்வ ரஜ தமோகுணங்களை தழுவியது, ஜட உலகம் பற்றிய வேத அறிவை பரப்பச் செய்வது, ஆனந்த சின்மயரசாத்மதயாமனாஷு யப்ராணினான் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்யா லீலாயிதேன புவனானி ஜயதஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவர் அழகு மன்மதனை மிஞ்சும் அழகு. அவர் அனைத்து உள்ளங்களையும் கொள்ளை கொள்பவர். அவரது புகழ் ஜட உலகில் ஆட்சி செலுத்துகின்றது. அவரது திருவிளையாடல்கள் அகிலம் பறந்தவை. சச்சிதானந்த சொரூபமாய் அவரது மாட்சிமை அகிலத்தில் நிலவுகின்றது. கோலோகநாம்னி நிஜதாம்னி தலே சதஸ்யா தேவி மகேஷ ஹரிதாம சுதேஷு தேஷு தே தே பிரபாவ நிஜயா விஹிதாஸ்ச ஏனா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேவிதாமம் என்ற இருப்பிடம் அனைத்து உலகங்களிலும் மிக மிக தாழ்மையான உலகம். இதற்கும் மேலாக மகேசதாமம் என்ற சிவலோகம் உள்ளது. அதற்கும் மேலாக ஹரிதாமம் என்ற வைகுந்தலோகம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிகரமாக கோலோக பிருந்தாவனம் உள்ளது. பகவான் கண்ணனின் வசிப்பிடம் இது. படிப்படியான உலகங்களை உரிய ஆளுநர்களுக்கு வழங்கிய ஆதி புருஷனான கேசவனை நான் வணங்குகிறேன். சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஸ்ய புவனானி பிபார்த்தி துர்கா இச்சானுரூபமபி யஸ்ய சசேஷ்ட தேசா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சித் சக்தியின் நிழலான மாயா மக்களால் துர்காதேவியாக வழிபடப்படுகிறாள். அவளே இந்த ஜகத்தை படைத்து காத்து அழிப்பவள். யாருடைய சித்தப்படி துர்காதேவி நடந்து கொள்கிறாளோ அந்த ஆதி கோவிந்தனை நான் வணங்குகிறேன். தேவிதாமம் இங்கு வர்ணிக்கப்படுகிறது.
எந்த உலகத்தில் பிரம்மன் நின்று கோலோகநாதனை வழிபடுகிறாரோ அந்த உலகம் தேவிதாமம். அதில் 14 உலகங்கள். அதன் தெய்வம் துர்கா தேவி. क्षीरं यथा दधि विकार विशेषयोगात् सञ्जायते न हि तथा प्रदगस्ति हेदो यशम्भुतामपि तथा समुपैति कार्यात् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. அமிலங்களால் பால் தயிராக திரிகிறது. இருப்பினும் இந்த தயிர் பாலும் அல்ல, பாலிலிருந்து தன்மையில் மாறுபட்டதும் அல்ல. அதே போன்ற ஆதி ஆன்மகனாகிய கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இந்த ஆதி புருஷனிடமிருந்து திரிபடைந்தவர் சிவபெருமான், அளிக்கும் தொழிலின் அதிபதி. தீபார்ச்சிரே வகி தேசாந்தரமியுபேத்யா தீபாய தேவ விருதஹேது சமான தர்மா ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றினாலும் அதன் தன்னொளி குறைவதில்லை. அதேபோல தன்னை பலவிதங்களில் தோன்றச் செய்யும் பிரபு கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ஹரி, நாராயணா, விஷ்ணு இன்ன பிற தெய்வங்கள் ஹரிதாமவாசிகள். இவர்கள் கண்ணனின் அங்கங்கள். கம்பீர தோற்றத்தில் வைகுந்தவாசன் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனே. இந்த நாராயணனின் ஓர் அங்கம் கார்ணோதகசாயி விஷ்ணு. இவரின் ஒரு பகுதி கர்ப்போதகசாயி விஷ்ணு. இவரின் ஒரு பகுதி ஷீரோதகசாயி விஷ்ணு. நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம்ப்ய பராம் ஸ்வமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி புருஷன் கோவிந்தனின் ஓர் அம்சம் அனந்தன் என்ற ஆதிசேஷன். காரணக்கடலில் ஆதிசேஷன் மீது படுத்த நிலையில் யோக நித்திரை புரிகிறார் கோவிந்தன். அவரது கேச நுண்துளைகளில் இந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கிறது. அத்தகைய கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். ஜீவந்திலோம விலஜா ஜகதண்ட நாதா விஷ்ணுர் மகான் சைஹயஸ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மனும் இதர ஜட உலக அதிகாரிகளும் மகாவிஷ்ணுவின் முடியின் நுண்துளையிலிருந்து தோன்றியவர்கள். மகாவிஷ்ணு மூச்சை உள்ளிழுக்கும் வரையில் இவர்கள் உயிருடன் இருப்பவர்கள். யாரின் அங்கத்தின் அங்கம் மகாவிஷ்ணுவோ அந்நவரை நான் வணங்குகிறேன். அவரே ஆதி புருஷனாகிய கோவிந்தன். ஆதி புருஷனான கோவிந்தனிடம் இருந்து பிரிந்தவர் அவரது அங்கமான பிரம்மா. இந்த மண்ணுலகத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான அதிகாரத்தை அவர் கோவிந்தனிடம் இருந்தே பெறுகிறார். தன் பெயரையே கொண்ட சூரியகாந்த கற்கள் மேல் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிப்பதில்லையா, அது போன்றதுதான் இது. அத்தகைய முழு முதற் கடவுளான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரணாம சமயே சகணாதிராஜா விக்னாம் விஹந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆதி ஆடவனான கோவிந்தனின் தாமரை திருவடிகளை
கணேசன் தன் தந்தங்களில் தாங்குகிறார். எதற்காக என்றால் மூவுலகங்களிலும் முன்னேற்ற பாதையில் தென்படும் தடைவள ரிப்பீட்டிங் டிரான்ஸ்லேஷன். ஆதி ஆடவனான கோவிந்தனின் தாமரை திருவடிகளை கணேசன் தன் தந்தங்களில் தாங்குகிறார். எதற்காக என்றால் மூவுலகங்களிலும் முன்னேற்ற பாதையில் தென்படும் தடைகளை நீக்குவதற்கான சக்தியை அதிகாரத்தை கிருஷ்ணரிடம் இருந்து பெறுவதற்காக. அத்தகைய கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். அக்னீர் மகீ ககனமம்பு மருதி சாஸ்தா காலஸ்ததாத்ம மனசீதி ஜெகத்ரயாணி யஸ்மாத் பவந்தி விபவந்தி விசந்தியம் ச கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நெருப்பு, மண், அண்டவெளி, தண்ணீர், காற்று, திசை, காலம், ஆத்மா, மனது என்ற 9 மூலகங்களால் 3 உலகம் நிறைந்துள்ளது. யாரிடம் இருந்து இவை தோன்றுகின்றதோ, யாரிடம் இவை இருக்கின்றதோ, ஊழி நாசத்தின் போது யாரிடம் இவை அடைக்கலம் புகுகின்றதோ அவர் ஆதிபுருஷனாகிய கோவிந்தன். அந்த கோவிந்தனை முழு முதற் கடவுளை நான் வணங்குகிறேன். யக்சக்ஷுரேஷ சவிதா சகல கிரஹாணாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஸ்யாஜ்ஞயா ப்ரமதி சம்ரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. எல்லா கிரகங்களின் அரசன் சூரியன். இதன் ஒளி அளப்பரியது. நல்லாத்ம சொரூபம் சூரியன். இந்த உலகத்தின் கண் போன்றது சூரியன். காலச்சக்கரத்தில் ஏறி புவனத்தை பவனி வரும் சூரியன் பிரபு கோவிந்தனின் ஆணைப்படி நடப்பவர். அந்த கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். தன்மோத பாப நிஜயா ஸ்ருதயஸ்தபாம்சி பிரம்மாதி கீட பதகாவதயஸ்ய ஜீவா யத்தத்தமாத்ர விபவ பிரகட பிரபாவா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நான் முழு முதற் கடவுள் கோவிந்தனை ஆதி புருஷனை வழிபடுகிறேன். இவர் வழங்கிய அதிகாரம் எல்லா பாவங்கள், புண்ணியங்கள், வேதங்கள், தவங்கள், ஜீவன்கள் பிரம்மா முதல் அற்ப பூச்சி வரை நிறைந்துள்ளன. தேவர்கள், அரக்கர்கள், மானிடர்கள், நாகர்கள், கிண்ணரர்கள், கந்தர்வர்கள் என்ற வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் பிறவி எடுக்கின்றன. பிரம்மனில் தொடங்கி அற்ப பூச்சிகள் வரை இந்த ஜீவன்கள் எத்தனையோ வகைப்படும். இந்த இனங்களில் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் கோவிந்தன் தகுதி அடிப்படையில் வழங்குகிறார். அந்த ஆதி புருஷனை கோவிந்தனை நான் வணங்குகிறேன். யஸ்திந்திர கோப மதவேந்திர மகோஸ்வ கர்மா பந்தானுரூப பலபாஜனமாதனோதி கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தன் பக்தர்களின் கர்ம வினைகளை வேரோடு சுட்டெரித்து அழிக்கிறார். ஒவ்வொருவரும் தங்கள் வினைகளுக்கேற்ற பலனை அனுபவிக்குமாறு அவர் செய்கிறார். எந்தெந்த துறையில் மக்கள் இருந்தாலும் அவர்களின் முன் வினைகளின் பலனை அது இன்பமானாலும் துன்பமானாலும் அனுபவிக்கச் செய்கிறார். இந்திரகோபம் என்ற அற்ப பூச்சியானாலும் இந்திரனே ஆனாலும் அவரின் இந்த கட்டளையை மீற முடியாது. யம் க்ரோத காம சஹஜ பிரணயாதி பீதி வாத்சல்ய மோஹ குரு கௌரவ சேவ்ய பாவை சஞ்சிந்திய தஸ்ய சத்ரிசீம் தனுமா புரேதே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சினம், காம இச்சை, இயல்பான நட்பு போன்ற
அன்பு பயம் பெற்றோர் வாஞ்சை ஏமாற்றம் மரியாதை விரும்பி செய்யும் சேவை போன்ற மனநிலைகளில் கோவிந்தனை தியானிப்பவர்கள் தங்கள் தியான நிலைக்கேற்ப தேகத்தை பெறுகின்றனர். அப்படிப்பட்ட கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். ஸ்ரீயா காந்தா காந்தா பரமபுருஷா கல்பதரவோ த்ரூமா பூமி சிந்தாமணி கணமயி தோயம் அமிர்தம் கதா கானம் நாட்டியம் கமனம் அபிவம்சி பிரிய சகி சிதானந்தம் ஜோதி பரமபி தத் ஆஸ்வாத்யமபி ச சயத்ராட்சிராப்தி ஸ்ரவதி சுரபிப்யாஸ்ச சுமஹான் நிமேஷார்த்தாக்யோ வா வ்ரஜதி நஹி யத்ராபி ஸமயஹ பஜே ஸ்வேதா தீபம் தமஹமிஹ கோலோகமிதியம் விதந்தஸ்தே சந்தாக்ஷிதி விராளசாரக தீபயே. ஸ்வேத தீபம் அல்லது வெள்ளை தீவு எனும் அந்த தெய்வீக இருப்பிடத்தை நான் வணங்குகிறேன். அங்கே பகவானின் அன்பு பத்தினியர் லட்சுமிகள், இவர்கள் கலப்படமற்ற ஆன்மீக சாறு, கண்ணனை தங்கள் காதலனாக எண்ணி ஏங்குபவர்கள். இங்குள்ள ஒவ்வொரு மரமும் கேட்டது தரும் அதிசய மரம், கற்பக விருட்சமாகும். இதன் கல் மண்ணோ சிந்தாமணி எனும் தெய்வீக கற்களால் ஆனதாகும். பூலோகத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்ட கல்லை விட இது மிக மிக உயர்ந்ததாகும். கோலோகத்தில் உள்ள கற்ப விருட்சங்களோ தெய்வீக அன்புடன் கூடிய அதி உன்னத வடிவம் கொண்ட விதவிதமான கனிகளை தரும் கற்பக விருட்சங்கள் ஆகும். கோலோக காமதேனுக்கள் பார்க்கடலையே தரும். இங்கே தண்ணீர் எல்லாமே அமுதம், ஒவ்வொரு வார்த்தையும் பாட்டு, ஒவ்வொரு அசைவும் அபிநயம். இங்கு வீசும் ஒளி பேரானந்தமானது. இந்த அதி உன்னத கோலோகத்தில் மேன்மை தங்கிய இருப்புக்கள் எழில் கொண்டு மிளிர்கின்றன. இந்த இருப்புக்கள் எல்லாம் அனுபவிக்க தகுந்ததும் சுவை நிரம்பியதும் ஆகும். இங்கு காதலன் காதலி, மரம் செடி கொடி, மலை நதி, காடு தண்ணீர், வாக்கு சலனம், வேணுகானம், சந்திரன் சூரியன், ஆயக்கலைகள் 64, எப்போதும் பால் சுரக்கும் பசுக்கள், தேயாத காலம் எல்லாம் இந்த கோலோக பிருந்தாவனத்தில் காணப்படும் மிக அதிசயங்கள். இதெல்லாம் யாருக்கு என்றால் ஒரு சில தன்னை அறிந்த ஆத்மாக்களுக்கே இந்த கோலோக பிருந்தாவனம் உரித்தானது. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணாம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணாம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.